இன்றைக்கி வந்து நம்ம மீன் வாங்கியிருக்கோம். மீனில் வந்து இது வந்து நம்ம தூண்டி போட்டு பிடிச்ச மீன், தூண்டி உள்ளே மாட்டியிருக்கு. இந்த மீனில் தூண்டியை போட்டு இது என்ன நல்லா சதை இழுத்துக்கிடுச்சு, எடுக்கவே வரமாட்டேன். இது வந்து தூண்டி மீன், தூண்டி போட்டு பிடிச்ச மீன். இங்கே நம்ம அந்த தூண்டியில் பிடிச்ச மீன் வெள மீனை வந்து களி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதுக்கு மசாலா பொடி போடுவோம். கீரி கீரி வச்சுருக்கோம், மீன் முழுசாக போடுறதுனால அந்த இதில் வந்து ரெண்டு மூணு கீரி கீரி வச்சுருக்கோம். அப்போ தான் அதில் மசாலா இறங்கும். தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் காணி எண்ணெய் ஊற்றி பிணையும். மசாலா அப்போ தான் நல்லா அதை ஒட்டிக்கிறோம். இதை வந்து நம்ம அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா முழு மீன் அடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து வெள மீனை வந்து முழுசாக பொறிக்க போகிறோம். மசாலா தடவி வச்சுருக்கோம். முழு மீனாக போட்டு பொறிக்கிறோம். நம்ம மீனை வந்து இப்போ திருப்பி போட்டு பார்ப்போம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப கூட வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மீனோட கண் வந்து வெடிக்கும், டப்புனு மேலே வெடிச்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சே வச்சுருக்கோம். மெதுவாக தான் நம்ம திருப்பி போடணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். மீனை வந்து நம்ம பொறிச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்படி தான் வேக வச்சு எடுக்கணும். நம்ம அகலமான பாத்திரத்தில் போட்டால் தான் இந்த மாதிரி எடுக்க வரும். ஒடுக்கமான தட்டில் போட்டோம்னா எடுக்கிறதுக்கு மீன் உடஞ்சி போயிடும். இப்படி நல்லா வந்துருச்சு. நம்ம வந்து வெள மீனை வந்து நல்லா பொறிச்சு வச்சுருக்கோம். நல்லா முருக முருக நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு மீன் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தனித்தனியாக வெட்டி போட்டாலும் போடலாம். ஒரு பீஸு, ஒரு வாள், ஒரு மண்டை வெட்டியிருக்கலாம். நான் வந்து முழு மீனாக வச்சுருக்கேன். இது நல்லா நம்ம அடுப்பை குறைச்சே வச்சதுனால நல்லா முருகை வெந்திருக்கு, இல்லைன்னா ரொம்ப கறி போயிடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சு விட்ருங்க.